السلام ورحمة الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، கடைசியாக படித்தது என்ன؟ اسم فاعل اسم مفعول இல்லையா؟ சரி, அதை யார் சுருக்கமாக சொல்லுவீங்க சொல்லுங்க. உமர் பாருங்கள், கேட்ட உடனே எல்லோரும் கையை தோணும், அப்போ தான் படிச்சிருக்கீங்க அர்த்தம். ஆசிரியர் ரொம்ப சந்தோஷம் மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது சர்ஃப்னா அப்படி வளைஞ்சு தான் போகும், நேரில் போகாது, வளைஞ்சி முள்ளு கல்லுக்குள்ளே போய் தான் போகணும். வீட்டில் போய் படித்தா தான் வரும் இன்ஷா அல்லாஹ். யார் சுருக்கமாக சொல்லுங்க பாப்போம், ஷார்ட் ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்க. சரி, ஆ ஆமாம், ஆரம்பத்தில் தான் தமிழ் சொல்லுங்க. வரும் மஃபுல் நகர்த்து வரும். ம், சரி. சுலாசி மசீத் பிஹி அதாவது சுலாசி முஜரத்துக்கு அதிகமாக உள்ள ஃபேல்களுடைய இஸ்மு ஃபாயில். ம், முதலில் எடுக்கணும். ஆ ஆ சரி, முதல் எடுக்கணும் வந்து முதலுடைய சொல்றது கேளுங்க எல்லாரும். ஆ, மஷாலா, அது என்ன சொல்கிறாரு, சுலாசி முஜரத்துக்கு அதிகமாக உள்ள ஒரு ஃபேலில் நீங்கள் இஸ்மு ஃபாயில் எடுக்கிறதா இருந்தால் முதாருடைய அடையாளத்தை எடுத்துகிட்டு அதே இடத்துல லம்பு செய்யப்பட்ட மீமையும் கடைசிக்கு முன்னுள்ள இடத்துக்கு கசர், இஸ்மு மஃபூலை கொண்டு வரும்போது அதே லம்பு செய்யப்பட்ட மீமோட கடைசிக்கு முன்னுள்ள இடத்துக்கு ஃபத்ஹ். சரியா, அப்படியே அப்படி இல்லையா? சரி, மஷாலா. சரி, இதை யாராவது முழுமைப்படுத்துவீங்களா? மர வேறு ஆள் ஜஸாகல்லாஹ். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இது கண்டினியூ பண்ணுங்க. ம், அதாவது இசுமு மஃபூல் வந்து என்ன செய்யாது, லாசிமான ஃபீலில் வராது. அது வந்து ஒரு ஜருடியை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை முத்தாதி ஆக்கினாலே தவிர. ம், சரி. அதில் என்ன செய்யணும், அங்கே தசனியா ஜம்மு முதக்கர் முன்னதாக ஆக்குறதுலாம் எதை, லமீரை. சரியா, இப்போ மம்ரூர் மர்ரையில் மம்ரூர்னு வராது, ஆனால் லமீரை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும், அதை முதக்கர் முன்னத் தத்தினியா ஜம்மா ஆக்கணும். ம், உதாரணமாக அது கிஸ்மு நிசா, ஹாஸ்லி கிஸ்மு நிசா. மம்ரூருன் பிஹி, மம்ரூருன் பிஹா, பிஹிமா, பிஹிம், பிஹின்ன, மஷாலா. கடைசியாக என்ன சொன்னார், இது கடைசி வரிசைக்கு கிஸ்மு ரிஜால் கடைசி லைனுக்கு ஒரே மாதிரி வரும், மஷாலா. ஆ, அதை எப்படி மதிக்கிறது நாங்கள், அது எப்படி மதிக்கிறது? ஓகே, அது சரி. சொல்லுங்கள், இப்போ அவர் ஆரம்பிச்சு விட்டார், நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாய் ஆ, சரி, அதுக்கு இல்லைனா அதுக்கு முன் வருஷ, அதுக்கு முன் வருஷ இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் கண்டு கொண்டுக்கலாம். எப்படி அதை என்ன சொல்கிறார் அவர், இஸ்மு ஃபாயில் இஸ்மு உண்டாரிக்கும், எங்கே உண்டாரிக்கும், ஆ எங்கே உண்டாரிக்கும், வெளியில் உண்டாரிக்கும், ஆ உள்ளே மாற்றம் மாறி, உள்ள மாற்றம் மாறி. சரிங்களா, சரி, உள்ள மாற்றம் மாறிக்க முடியாது. எப்படி, சுலாசி முஜரத்தாக இருந்தால் நம்ம சொன்ன வசன் இல்லை, சுலாசி முஜரத்துக்கு மேலே இருந்தால்
நம்ம சொன்ன அமைப்பில். சரி, அதுக்கு உதாரணம் சொல்லுங்க. ஆகும் இல்லா ஏ ஷபாப் முஹாஃபின் முஹாபின். சரி, இது எப்படி இருக்கும் கவனமாக? அப்படியே உள்ளரங்கத்தில் எப்படி இருக்கும்? இஸ்மு ஃபாயில் உண்டா? இஸ்மு மஃபூல் உண்டா? யா சாஹிபான் சாஹிபான் அந்துமா முஹாபுன் தான் அது. சரி, இஸ்மு ஃபாயில் எப்படி இருக்கும் உள்ளரங்கத்தில்? இஸ்மு மஃபூல் எப்படி இருக்கும்? சரி, அதுக்கு முந்தைய வரிசை யா ஹாஃபிள் அல் குர்ஆன் நான் சொல்லணும் இல்லையா? அதை வழங்கப்படுத்தினா இல்லையா? எனக்கு முதல்ல ஒரு உமர் கையை வச்சுட்டே இருக்கிறாரு, நான் அவர் சான்ஸ் கொடுக்கல, போரம் கொடுக்க சொல்லி. எப்படி முஹாபுன் முஹாபுன் உண்டா? இது வந்து இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் முஹாபுண்டே வரும். ஆனால் அவனுடைய அசல் எப்படி இருக்கும்? முஹாபிபுன் எதுக்கு? இஸ்மு ஃபாயில் அந்த இஸ்மு மஃபூல் அந்த முஹாபுன் இருக்கும். ஹயர், இதுதான் செய்தி. அப்போ இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபூல் எப்படி வரும்? இதுதான் நீங்கள் எங்கே போனாலும் இந்த சொல்லப்பட்ட வரையறைக்குள் தான் இஸ்மு ஃபாயில் என்ற வார்த்தை இஸ்மு மஃபூல் என்ற வார்த்தை வரும். அதை நாம் விரிவாக ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் விளங்கி கொண்டால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இதை நிறைய குர்ஆன்லே ஹதீஸில் பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து அல் முலாஅஃபு அப்படிங்கிற ஒரு பாடம், இதெல்லாம் புதிய பாடங்கள், இதை வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. அல்லது கேட்டிருந்தாலும் அரைகுறையாகத்தான் என்ன செய்ப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை நாம் இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இங்கே என்ன செய்வோம் பார்ப்போம். அல் முலாஅஃபு அல் முலாஅஃபு அல் முலாஅஃபுன்னு சொன்னால் அதை கருத்து போகிறா பாருங்கள். இஸ்மு மஃபூல் மினல் முலாஅஃபா அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்மு மஃபூலின் மினல் முலாஅஃபா அப்படின்னு என்ன கருத்து? இப்போ முலாஅஃபுங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். உங்களுக்கு எல்லாத்தையும் விளங்கிட்டே போகணும்னு சொல்லி முலாஅஃபு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? இஸ்மு மஃபூலின் மினல் முலாஅஃபா ஒரு ஆள் சொல்லுங்க. அப்படியா? அப்படின்னா என்ன சொல்லிட்டீங்க? ஓகே, அப்படின்னா என்ன இந்த வார்த்தைக்கு அது என்ன அப்படி விளக்கு? நீங்கள் என்ன விளங்கினீங்க? ஆ, ஆமாம், சரிங்க. அப்படா வசன் வசன் அப்படியே சொன்னீங்க, அதான் நோக்கம் கூட வசன் லாஅஃப யுலாஇஃபு முலாஅஃபத்தன். இந்த முலாஅஃபத்துங்கிறதுலேருந்து வந்த இஸ்மு மஃபூல். சரிங்களா? அப்போ லாஅஃப இந்த விளக்கமாக சொன்னீங்க, இந்த விளக்கமாக சொன்னீங்க. மஷா அல்லாஹ், நீங்கள் அப்படி சொன்னால் நான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சதாயிரும். ஆ, அதான் கேட்குறேன். நீங்கள் வேணா இது உங்களுக்கு நீங்கள் மேலதிகமாக விளங்குறது, நீங்கள் படித்து தரல. அந்த இந்த இந்த செய்தி உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த வாசகத்தை உங்களுக்கு வழங்குறது உங்களுடைய மேலதை விளக்கம். இஸ்மு மஃபூலின் மினல் முலாஅஃபா, முலாஃபா என்ற வார்த்தையிலிருந்து வந்த இஸ்மு மஃபூல் அப்படின்னு என்ன? ஃபால வசின் முஃபாலத்தி பாப், ஃபால வசின் முஃபாலத்தி பாபிலிருந்து வந்த மஃபூல். அப்போ எப்படி வரும்? எப்படி வரும்? லாஅஃப யுலாஇஃபு முலாஅஃபத்தன் ஃபஹுவ முலாஇஃபுன் வலுஇஃப யுலாஅஃபு முலாஅஃபத்தன் ஃபஹுவ முலாஅஃபுன் வந்து உள்ளார். முலாஅஃபத் என்ற அந்த வசனில் இருந்து வந்த இஸ்மு மஃபூல் அப்படின்னு என்ன அர்த்தம்? வஹுவ அன் யுசாத அல ஷைஇ மிஸ்லுஹு, ஒரு வஸ்துவில் அது போன்ற ஒன்றை மீண்டும் கொண்டு வர்றது. அவர் ரெண்டு எழுத்து வரும் ஒரு இடத்துல, அதே போன்று இன்னொரு எழுத்து கொண்டு வர்றது, சேமாக ரெண்டு எழுத்து கொண்டு வர்றது. ஃபயஜால் இஸ்னைனி அவ் அக்சர், இப்போ இரண்டு இரண்டை அல்லது இரண்டு அல்லாது அதில் என்ன செய்யும்?
ஆக்கிவிடும். ஹாதா மானஹு லுகவி. லாஃபு யுலாஃபு அப்படின்னா ஒன்று அது ஒரு ஒன்றுக்கு மேலே ஒன்று போன்றதையோ அதுக்கு மேலே இப்போ ஒரே இடத்துல இன்னொரு ஒன்று கொண்டு வரது, ஒரே ஒன்று ஒரே மாதிரியாக ஒன்றாக உள்ள இடத்துல இன்னொன்று கொண்டு வரது. அப்போ தல்ல ஐஃப் ரெண்டு டபுள் லேஃப் லஃபைன் திரும்ப ஒன்றை கொண்டு வரது. மானாவுல் இஸ்லாஹி ஷைஜீஃபுல் கிதாப், என்னுடைய இஸ்லா. இப்போ இங்கே நம்ம இதை கொண்டு வந்ததுக்குரிய என்ன கருத்துங்கிறத அவர் என்ன செய்வார் இப்போ இனி சொல்ல போகிறார். அப்போ லுகாவுடைய என்னென்னா ஒரே மாதிரியான ஒன்றை திரும்ப கொண்டு வரது. ஃபேஜி உ ஃபேஜா அல் இஸ்னைனி ரெண்டாவது ஆக்கிடும் அல்லது அவ் அக்சர். அல் முதாஃபு யுகாலு லஹு அல் அசம்மு. முதாஃப் என்ற அந்த வார்த்தைக்கு இப்போ சர்ஃபில் இப்போ சர்ஃபில் சொல்ல வரார். லுகாவுடைய டிரெக்ட் மீனிங் தான் சொன்னார். இப்போ சர்ஃபில் சர்ஃபுங்கிற இந்த கலையில் இதுக்கு என்ன கருத்து? லுகா ஃபுக்குல வந்து என்ன செய்வார்? சலா சலாண்ட பாடத்துக்கு வருவார். ஃபிக்கு பாடத்தில் உங்களுக்கு தொழுகையை பற்றி பேச வருவார். அஸ்ஸலா லுகத்தன் என்ன சொல்லுவார்? துவாம்பர். லுகத்தன் துவாம்பர் இஸ்திலாஹன் இந்த ஃபிக்கு கலையில் ஃபிக்கு கலையில் இதுக்கு என்ன சொல்லப்படும்? அது என்ன? குர்ஆன் ஹதீஸிலிருந்து அதனுடைய அந்தரங்கமான சட்டத்திட்டங்களை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார். சரியா? அப்போ ஒரு நேரடி அரபுனான எல்லாம் வரும் நமக்கு. அப்போ இதுக்கு அரபு உலகத்தில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபு லாங்குவேஜில்? பிறகு இந்த கலையில் தப்சீரை பொறுத்தவரையில் தன்சீல்ண்டா என்ன கருத்து? தன்சீலுக்கு ஒரு லுகா சொல்லுவார். பிறகு அதுக்குரிய தப்சீர்ண்டா என்ன கருத்து? லுகா கருத்து சொல்லுவார். பிறகு குர்ஆனுக்கு விரிவுரை என்ற கருத்து சொல்லுவார். அது மாதிரி இங்கே என்ன சொல்லுவார்? முதாஃப் என்று நம்ம என்ன பாடம் என்ன கலையை படித்து கொண்டிருக்கிறோம்? சர்ஃப் தஸ்ரீஃப். இப்போ நேரடி கருத்து இது. சர்ஃபில் என்ன அப்போ சொல்ல போகிறார்? அல் முதாஃபு இந்த முதாஃபுங்கிற வார்த்தையை கருத்து சொல்லிட்டார் லுகாவில். பிறகு சொல்லார் இந்த சர்ஃபு கலையில் இந்த முதாஃபுங்கிற பெயருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன? அல் அசம். இப்படியும் ஒரு பேர் சொல்லப்படும். சரியா? பண்ணிட்டீங்களா? அல் முதாஃபு மின சுலாசியில் முஜர்ரதி வல் மசீதி ஃபிஹி. இப்போ சர்ஃபு கலையில் இந்த முதாஃபுக்குரிய விளக்கம் சொல்ல போகிறார். இப்போ நமக்கு பின்ன ஆசியாவில் படித்தது லுகாவில் லாங்குவேஜில் இதுக்கு என்ன கருத்துன்னு சொல்லி இப்போ என்ன சொல்ல போகிறாரு? அப்போ லாங்குவேஜில் கருத்து என்னண்டா? ஒரே இடத்துல இன்னொரு எழுத்து வந்து வரும், சேம் எழுத்து. லஅஃப லஅஃப. இது முதாஃபங்கிறது லஅஃப. ரெண்டு பேர் என்ன ரெண்டு ரெண்டு என்ன லுகாவில் பேசும்போது ரெண்டு பேர் அதை ரெட்டு பாய்க்கிட்டாங்க. ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு அதிகமாக ரெண்டு வரும். அது சர்ஃபில் என்ன? சுராசி முஜர்ரத் சுராசி மசீதி ஃபிஹி. இல்லை முதாஃபண்ட என்ன? மா கான ஐனுஹு வலா முஹு மின் ஜின்சின் வாஹிதின். அதனுடைய ஐங்கலிமாவும் லாங்கலிமாவும் ஒரே மாதிரி வாரது. ஐங்கலிமாவும் லாங்கலிமாவும் ஒரே மாதிரி வாரது. சுராசி முஜர்ரத்துக்கு உதாரணம் ரத்த. சுராசி மசீதி ஃபிஹிக்கு உதாரணம் அத்த. ஃபின்ன அஸ்லஹுமா அந்த ரெண்டுடைய அசல் எந்த ரெண்டுடைய ரத்த ஆத்த இந்த ரெண்டுடைய அசல் ஒரிஜினல் எப்படியண்டா ரதத ஆதத. இப்போ நாம் என்ன படித்தோம்? நம்ம படித்தது என்ன? இப்போ அல் முலாஃப் அல் முலாஃபு முதாஃப். முதாஃப்ண்டா என்ன? இது இஸ்மு மஃபூல். இதோடைய முதாஃபத் ஃபால வசின் முஃபாலத்தி பாபுடைய இஸ்மு மஃபூல். அப்படின் என்ன லுகத்தில் ஒரே மாதிரியான இரண்டை லஅஃப் என்ன ரெட்டையாக்குறது சேர்க்கிறது ரெண்டு மடங்காக்குறது. அப்போ லாஃபங்கிறதுல என்ன கருது? ரெண்டு பேரும் ஒரு ஆள் வாழ் செஞ்சு கொள்வாங்க. ஃபால வசின் முஃபாலத்தி பாப். சரியா? சருஃபில் என்ன சொல்லார்? அதுக்கு அசம்முண்டு பேரும் சொல்லலாம். அதுக்கு அசம்ங்கிற பேரும் சொல்லலாம்ங்கிறார். அசம் அல் அசம்மு. சரியா? அல் அசம்மு அப்படிங்கிற பேர் சொல்லலாம்ங்கிறார். இப்போ அதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாண்டா? சுலாதி முஜர்ரதுலேயும் சுலாதி மசீதி பிலேயும்
முதாஃப்னு சொன்னால் ஐங்கலிமாவும் லாங்கலிமாவும் ஒரே சேம் எழுத்து வர்றது. சேம் எழுத்து வந்தால் ஒரு இடத்து ஒருத்தர் என்ன செய்வோம், நாம் தலையும் பண்ணுவோம், சேர்த்துருவோம். அப்போ ரெண்டு இடத்த என்ன, இது ரெண்டும் என்ன செய்யப்பட்டது, தலஈஃப், ஒன்று சேர்க்கப்பட்டது, ஒன்றா சேர்த்துட்டோம். ஆ தலஈஃப் டபுள் டபுள் ஆயிடுச்சு. அப்போ என்ன துலாசி முஜரத்துக்கு உதாரணம் என்ன என்ன சொன்னார், மத்த துலாசியின் முஜரத்துக்கு இது மத்த. இதனுடைய அசல் என்ன, அசுலுஹு மதத. இது துலாசி முஜரதா மசீது பிஹியா முஜரத், துலாசி முஜரத். அப்போ வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இது ஃபியல் முலாஃப், ஃபியல் முலாஃப். ஏன் ஐங்கிலிமாவும் லாங்கலிமாவும் சேம் எழுத்து, நாங்கள் ரெண்டையும் சேர்த்துட்டோம், பிடிச்சி சரி ரெண்டையும் உண்டாக சேர்த்து விட்டோம். சுலாதி மசீதி பீஹி, சுலாதி மசீதி பீஹிக்கு உதாரணம் சொல்லார், மசீதி பீஹிக்கு உதாரணம் சொல்லார் என்ன, அஅத்த. இதனுடைய அசல் என்ன, அஅதத, எது அஅதத, அஃஅல வஸ்னு அஃஅல. இதன அப்ப சுராதி மசீதி விதானே, ஆனால் நீங்கள் மத்த ஆதன்று பார்க்கல, இதில் உள்ள பிரயோசனம் என்ன நீங்கள் யோசிக்கல, இது என்ன இதெல்லாம் நம்ம படிச்சு கொடுக்குறாங்க, என்ன தேவை நமக்கு அப்படின்ட்டா, நம்ம கூட்ட ஆரம்பித்து சொன்னோம், ஒரு ஃபெயிலாக இருந்தால் அதை நாங்கள் முதல்ல என்ன வசன்ட்டு கண்டுபிடிக்கணும், அதனுடைய அசில் என்னென்று கண்டுபிடிக்கணும், அந்த சீகா எந்த இடத்துலேருந்து கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நீங்கள் கருத்து சொல்லுவீங்க, கருத்தை கண்டுபிடிக்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கல, கருத்து வழங்கணுமே, இது என்னென்று சொல்லி. இப்போ மத்தண்டு வந்தால் ஆதண்டு வந்தால் நீங்கள் தேடி பார்ப்பீங்க, இது படிக்காமல் இருந்தீங்கண்டா, இது நம்ம இந்த வசனம் படிக்கவே இல்லையே, ஃப அல்லது ஃபல்ல என்று படிச்சிருக்கீங்களா, ஆ அப்போ அதை நமக்கு என்ன சொல்கிறாரு வழங்கப்படுத்த, ஆத்த இது என்ன, அல்லண்டு படிக்கிறதா இல்லை அஃப ஆண்டு படிக்கிறதா, ஒன்றுமே விளங்கலையே. இப்போ அவன் என்ன சொல்கிறா, இப்படி வந்தால் இது இப்படி இருந்து இப்படி வந்திருக்கிறது. இப்போ மத்தவுடைய அசில் மத த ஃபால, ஆ மஷா அல்ல படிச்சிக்கோமே, ஃபால வசன் படிச்சிக்கிறோம், மத்த எமுத்து ஃபால எஃப் ஒலு மதத எம்துது, மத்த எமுதுன்னு எப்படி வரும், மதத எம்துது. அப்போ என்ன வசன் என்ன பாபு, ஃபால எஃப் ஒலு. அப்போ படிச்சிருக்கிறோம், அட இப்படி வந்து அப்படி வந்துக்குதோ, அப்படி உள்ளதான் இப்படி ஆயிருக்குதோ, அப்போ இப்படி வந்தால் இப்படி தான் விளங்கணும், பிரச்சனை இல்லையே, அப்போ நம்ம விளங்கிடுவோம். அப்போ இது இன்ன வசன், இதுக்கு இன்ன கருத்து, இன்ன சீகாரம் நாம் இருக்கிறோம், மஷா அல்லாஹ் விளங்கியாச்சு, அங்கெல்லாம் போய்கிட்டே வேண்டியதான். ஆத்த அல்லாஹு லஹும் அஜ்ரன் கபீரா, ஆயிது லஹும் மஸ்தாத்து மின் குவா அலிமன், இப்படி வந்து இது என்னது எப்படி சொல்லது, அதுங்க நம்ம வசம் படிக்கவே இல்லையப்பா, நம்ம உஸ்தாத் படித்து தரவே இல்லையே பாருங்களேன். அப்போ அதை நம்ம என்ன சொல்லார், முதல்ல வசனை கொண்டு தந்து விட்டு இப்படி வரும் சில இடங்களில் அது இப்படி இருந்தது இருந்து தான் இங்கே வந்திருக்குது. அப்போ இது அஃபல வசன் தான், அதத அஃப் அல, மதத ஃபஅல, ஃபல் யம்துது லஹு ரஹ்மானு அக்மிலு யா ஹுஃபாத் அல் குர்ஆன், ஃபல் யம்துத் லியம் சூரத்துல் மரியமா ஹைர் அலா குல்லிஹால். அப்போ எங்க மத்த தான் இது, மத்த எமுத்து ஃபல் யம்துத், ஆயிது அஅத்த ஃபஅஇது லஹும் மஸ்தாத்து மின் குவ்வா அஅத்த அல்லாஹு லஹும் அஅத்த, சரியா. அப்போ இது என்னது என்ன, துலாசி முஜரத் துலாசி மசீதி ஃபீஹில. அப்போ துலாசி முஜரத் துலாசி மசீதி ஃபீஹில ஐங்கலிமாவும் லாங்கலிமாவும் என்ன செய்கிறது, ஒரே அமைப்பில் வந்தால் அந்த ஃபேல் என்ன செய்யப்பட்டு வரும், தலையும் செய்யப்பட்டு வரும், அதாவது சத்து செய்யப்பட்டு வரும், சத்து செய்யப்பட்டு வரும். இங்கே பாருங்களேன், இது வந்து இது ஐங்கலிமா லாங்கலிமா இல்லையா, ஐனுல் ஃபியல், ஐனுல் ஃபியல்
லாமுல் ஃபியல், சரி தானே? இங்கே எங்கே ஐனுல் ஃபியல்? இங்கே இந்த ஆத்தையில் இங்கே எது ஐனுல் ஃபியல்? தாருல் அவ்வல் ஐனுல் ஃபியல் ரெண்டு சொல்லலாம், ஐன் கல்லிமான்னு சொல்லலாம். இது லாமுல் ஃபியல், அதாவது லாங் கலிமா, ஐன் கலிமா லான் கலிமா சொல்லுங்க, அது ஐனுல் ஃபியல் லாமுல் ஃபியல் பிரச்சனை இல்லை. இந்த ஐனுல் ஃபியல் லாமுல் ஃபியல் என்ன செஞ்சுருந்தாங்க? இங்கே ஒரே எழுத்தாக வந்ததினால் சேர்த்திருக்கிறோம், தத்வீப் பண்ணிக்கிறோம். இங்கேயும் ஐங்கலிமாவும் லாங்கலிமாவும் ஒரே எழுத்தாக வந்திருக்கிறதுனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? சேர்த்திருக்கிறோம், தத்வீப் பண்ணிக்கிறோம். அல் ஃபஹிந்தும் நாம் விளையிட்டீங்களா? சரி, திரும்ப ஒரு முறை படிக்கிறோம் பாருங்க. அல் முலாஃபு மின சுலாசியில் முஜர்ரதி வல் மசீது ஃபீஹி மா கான ஐனுஹு வலாமுஹு மின் ஜின்ஸின் வாஹித். அதனுடைய ஐன் கலிமாவும் லாங் கலி, ஐனுண்டா ஐன் கலிமா அல்ல ஐனுல் ஃபியல், லாமு உண்டா லாங் கலிமா அல்ல லாமுல் ஃபியல், மின் ஜின்ஸின் வாஹித் ஒரே இனம்டா ஒரே எழுத்து, அப்படி வரும். அப்படி வந்தால் அப்படி நம்ம எழுதக்கூடாது, படிக்கூடாது. மத தண்டு படிக்கக்கூடாது, ஆதை தண்டு படிக்கூடாது. அதை எப்படி படிக்கணும்? மத் தண்டு படிக்கணும். ஆதத்தை எப்படி படிக்கணும்? ஆ தண்டு படிக்கணும். ஃபைன் அஸ்லஹுமா ரததத ஆதத. ஆனால் அப்படி படிக்கிறது இல்லை, அப்படி வராது. இப்போ இதுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? என்ன வகை? முலாஃப். இது என்ன வகை? முலாஃப். இப்போ இதுக்கு முலாஃபான ஃபீல் என்று சொல்லப்படும். முலாஃபான ஃபீல் என்று இந்த ரெண்டுக்கு என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். சரி, இப்போ திரும்ப சொல்லார். வல் முலாஃபு மினர் ருபாயில் முஜர்ரதி வல் மஸீதி ஃபீஹி. ருபாயுல் முஜர்ரத், ருபாயுல் மஸீதி ஃபீயுடைய முலாஃபுன்னு எப்படி சொல்லது? இப்போ சொன்னது, முதல்ல சொன்னது மின சுலாசி அல் முலாஃபு மின சுலாசியில் முஜர்ரதி வல் மஸீதி ஃபீஹி. இப்போ அல் முலாஃபு மின ருபாயில் முஜர்ரதி வல் மஸீதி ஃபீஹி மா கான ஃபாஉஹு வலாமுஹு அல் ஊலா மின் ஜின்ஸின் வாஹிதின் وكذلك عينه ولامه الثانيه من جنس واحد ويقال له المتابق. அப்ப இன்னொரு பேர் சொல்றார். இந்த இந்த முலாஃபுக்கு முதல்ல நாம என்ன பேர் சொன்னோம்? அல் அஸம்னு சொன்னோம். இன்னொரு பேர் என்ன? அல் முதாபிக். சரியா? அப்ப மூணு பேர் இருக்குது, அல் முலாஃப், அல் அஸம், அல் முதாபிக். நஹவு ஜல்ஜல வதஜல்ஜல, ஜல்ஜல வதஜல்ஜல. ருபாயுல் முஜர்ரத், அர்ருபாயுல் முஜர்ரத், அர்ருபாயுல் முஜர்ரத் என்னது? ஜல்ஜல அப்படின்னா என்னது? மாகான ஐனு வலாமுஹு, அதாவது மா கான ஃபாஉஹு வலாமுஹு அல்ஊலா, மா கான ஃபாஉஹு, மா கான ஃபாஉஹு வலாமுஹு அல்ஊலா மின் ஜின்ஸின் வாஹிதின். சரியா? ஃபாஉஹு ஃபாஉஹுண்டா இது? இது ஃபா, ஃபாவுல் ஐன், ஃபாவுல் ஃபாவுல் ஃபியல், ஃபாவுல் ஃபியல். பிறகு இது என்னது? ஃபாவுல் ஃபாஉஹு வலாமுஹு அல்ஊலா, இது லாமுல் ஊலா. நாம் சொன்னோம் இதுக்கு என்ன வசில், என்ன வசில், வசனு என்னங்க மறந்துட்டீங்களா? ஃபஅலல. ரெண்டுலாம் வருது, ஃபாக்கலிமா ஐங்கலிமா, திரும்ப லாம்லாம், அப்படி தான் ருபாயில் முஜர்ரத்தில் அப்படி தான் வரும். அல்லாமுல் ஊலா லாமு சானியா, அதாவது லாமுல் ஐன், லாமுல் ஃபேலில் ஊலா லாமுல் ஃபேலி சானியா. அதுன்னு சொல்லார். அப்போ இது லாமுல் ஊலா,
ஃபாவுல் ஃபியல் லாமுல் ஃபியல் அல் ஊலா ஒரே எழுத்தாக வருது. சரியா? அர்ருபாயுல் மஸீது ஃபீஹி, அர்ருபாயுல் மஸீது ஃபீஹி. என்னது? தல் ஜல அல வஸ்னி, அல வஸ்னி. அப்படின்னு என்ன சொல்றாரு? மா காண மா காண ஆயினுஹு மா காண மா காண ஆயினுஹு வ லாமுஹு ஸானிய. மின் ஜின்ஸின் வாஹிதின். எங்கெங்க இருக்குது? லாமுல் ஃபியல் லாமுல் ஃபியல் ஸானிய. லாமுல் ஃபியல் ஸானிய ஸ ல ல ஒரே எழுத்து. ருபாயில் மஸீது ஃபீ. அப்போ வந்து ருபாய் ருபாயில் முஜர்தா இருந்தாலும் சரி மஸீது ஃபீயாக இருந்தாலும் சரி, ருபாயில் முஜர்தா இருந்தால் ஃபாவுல் ஃபேலும் லாமுல் அல் ஃபேல் அல் ஊலா ஒரே எழுத்தாக வரும். சுலாசி மன்னிக்கும் மன்னிக்கும் ஆமாம், ருபாயில் முஜர்ரத் ருபாயில் மஸீது ஃபீ ரெண்டுலேயும் அதே சட்டம் தான், சேம் சட்டம். அது ருபாயில் முஜர்ரது, இது ருபாயில் மஸீது ஃபீஹி. இதுலேயும் என்ன சொன்னோம்? லாமுல் லாமுல் ஐனுல் ஃபியல் ஐனுல் ஃபியல் லாமுல் ஃபியல் ஸானியா. ரெண்டுலேயும் அதுதான், ரெண்டுலேயும் அதே செய்தான், ரெண்டுலேயும் அதே செய்திதான். ரெண்டு மாதிரி ஜல் ஜல தஜல் ஜல எங்க எதுக்கு சுக்குன்னு ஃபத்த சொல்றீங்க? ஜல் ஜல இது ஜல் ஜல இது தஜல் ஜல பஸ் அவ்வளோதான். எந்த ஹரக சொல்ல தசல் ஜல இது இதா சுக்குந்தான் அது மாறல எங்கே மாறிக்குது அவர் கேள்வி நீங்கள் விளங்கலை. இப்போ என்ன சொன்னோம்? ருபாய் அது முஜர்தா இருந்தாலும் சரி மஸீது ஃபியாக இருந்தாலும் சரி என்ன செய்யும்? ஃபாவுல் ஃபியலும் லாமுல் ஃபியலில் ஊலாவும் உண்டாயிருக்கும், ஐனுல் ஃபியலும் லாமுல் ஃபியல் சானியாவும் உண்டாயிருக்கும். பாருங்கள், லா ஃபாவுல் ஃபியல் லாமுல் ஃபியல் அல் ஊலா உண்டாயிருக்குது, ஐனுல் ஃபியல் லாமுல் ஃபியல் ஸானியா உண்டாயிருக்குது. தஃபால அல தசல்சலையிலையும் சேம், ஃபாவுல் ஃபியல் லாமுல் ஃபியல் ஊலா உண்டாயிருக்குது, ஐனுல் ஃபியல் லாம் லாமுல் ஃபியல் ஸானியா உண்டாயிருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர்? முதாஃப். சுலாசி முஜர்ரத்தில் சுலாசி மஸீது ஃபியில் தான் ஐங்கலிமாவும் லாங்கலிமாவும் ஒரே எழுத்தாக வரும். ருபாயில் முஜர்ரத் ருபாய் மஸீது ஃபியில் ஃபாக்கலிமாவும் முதல் லாங்கலிமாவும் உண்டாயிருக்கும், ஐங்கலிமாவும் ரெண்டாவது லாங்கலிமாவும் உண்டாயிருக்கும். ஏன்னா இந்த ஃபீலில் ரெண்டு ரெண்டு லாங்கலிமா வரும், ரெண்டு லாமுல் ஃபீல் வரும். சரிதானே? ஹல் ஃபஹிம் தும் ஓ ஏன் தலையக்கிழ போட்டிருக்கீங்க? தலையக்கிழ போடக்கூடாது, கேளுங்க. சின்ன விளங்கிட்டீங்களா? ஆ இதுதான் வந்து என்ன சொல்லார் முதாஃப் அப்படின்ட்டு விளங்கிக்கணும். இதுக்கு பேர் அப்படித்தான் வரும் உங்களுக்கு, ஹரக்கத்தில் மாற்றம் வருமா? நமக்கு அதான் இப்போ இவர் நம்ம சொன்ன சட்டம் என்ன? எழுத்து எழுத்து சேமாக வரும், ஆனால் ஹரக்கத்தும் மட்டும் தான் வரும். ஃபாலில் வசதி தானே? ம் முதலாவது
எது எது சொல்லுவீங்க? ஆ ஜல் ஜல. ஆமாம், எழுத்து மட்டும்தான். இப்போ இதில் எங்கேயாவது மாற்றம் இருக்குதா? இல்லை, மாற்றம் இல்லை. ஓகே, இதே கேள்வி நீங்கள் கேட்டீங்க, அதான் நீங்கள் வளங்க. ஆமாம், எழுத்து எழுத்து இதில் ஹரக்கத்து இதில் மாற்றவும் இல்லையே. ஃபா லேலண்டா அதான் அர்த்தம். ஃபா அலல, ஃபா அலல, அல்லாஹு அலமு. சரி, இப்போ பார்ப்போம். இப்போ வந்து உல்ஹிகல் முதாஃபு பில் முஅத்தல்லாத், இது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன விளங்க வேண்டியது, கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா சரி. உல்ஹிகல் முதாஃபு பில் முஅத்தல்லாத், இந்த முதாஃபுங்கிற பாடம் இந்த முஅத்தல்ங்கிற பாடத்துலேயும் சேர்க்கப்படும். முஅத்தல்னா என்ன? நோயுள் எழுத்து. சரிங்களா, நோயுள் எழுத்து. நோயுள் எழுத்துனா என்ன? ஆ, வாய், வாவு அலிஃபியா. இது ஃபாக்கலிமாவாக, ஐங்கலிமாவாக, லாங்கலிமாவும் வர்றது. உதாரணமாக சொல்லுங்கள் பாப்போம். ஃபாக்கலிமா, ஃபாக்கலிமா இல்லத்துறை எழுத்தாக வர்றதுக்கு வாத, மஷா அல்லா. ஐங்கலிமா கால. லாங்கலிமா கர, கர அ கர அ. ம், இது ஹம்சா வந்திருக்கு இல்லையா. ரமா, இது ரமா, இது என்னது? ரமைய. ஆ, இது என்னது? மூத்தல். இப்போ இந்த ஃபீலுக்கு என்ன சொல்லுவோம்? மூத்தல்லான ஃபீல். இந்த மூத்தல்லான ஃபீலுக்கு தனி சட்டங்கள் இருக்கிறது. அதில் வந்து என்ன சொல்லணும்? காலன் இருக்குது. ஆ, கால. இதனுடைய உண்மையான அசல் என்ன? தவலை. பா, பயா. இதெல்லாம் என்ன செய்ய முடா? சர்வ் செய்யும்போது நம்ம ஃபாலை மாதிரி, நசரம் மாதிரி, இதெல்லாம் என்னது? இது வந்து மூத்தல்லான ஃபீல் கிடையாது. அது மாதிரி சர்வ் செய்ய முடியாது. இப்போ ரம கால, காலா, காலு, காலத், காலத்தா, குல்ன, குல்த்த, குல்த்து மனு போகும். அப்போ இதில் மாற்றங்கள்லாம் வரும், சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். எழுத்துக்களை மாற்ற வேலையெல்லாம் இருக்குது. ரமா ரமையா ரமௌ, ரமத் ரமத்தா ரமையின. சரிங்களா, ஜா 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 உ ஜா அத் ஜா அச்சா. ஆ, இப்படி மாற்றங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த முதாஃபான ஃபீலை சர்வ் செய்யக்களை மத்த மத்த மத்து மத்தத் மத்தத்தா மததுன்னு அங்கே உடைக்கணும். பின்னாடி சொல்ல போகிறார், உடைக்கணும். மத்த மத்தா மத்து மத்தத் மத்தத்தா, இவ்வளோதான். மததுன்னு மதத்த மதத்துமா மதத்து மதத்தி மதத்துமா மதத்துன்னு மதத்து மதத்துனா, இப்படியான மாற்றங்கள் அதான் இப்போ சொல்லிட்டு வராது. இந்த மாற்றங்களை நீங்கள் வழங்கினா தான் இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது நீங்கள் வழங்க முடியும். அங்கிறதுக்காக அதுவும் சொல்லார், இந்த முதா உல்ஹிகல் முதாஃபு பில் முஅத்தல்லாத், சில சட்டத்திட்டங்களில் முஅத்தல்லுக்குரிய சட்டத்திட்டங்கள் இந்த முதாஃபுக்கும் வரும். ஏனண்டா என்ன ஹுரூஃப் அல் முத்தலா என்ன ஹுரூஃப் அ தலீஃபி, இந்த தலீஃபுடைய ஹர்புகள் இருக்கிறதே, எல்ஹகுஹல் இப்தாலு, அதில் சேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது. நீங்கள் வந்து போட்டிங்கன்னா மக்கானு தப்தீல்னு போட்டிருப்பாங்க கடைகளில் போய், தப் சேஞ்ச். அந்த இப்தால், அப்தல்ல இப்தில் இப்தாலன், பத்தல இப்தில் தப்தீலன். அப்போ சேஞ்ச் பண்ணுற வேலைகள் வரும், ஒரு இடத்து இன்னொருத்தாக சேஞ்ச் பண்ணணும், அப்படிலாம் வரும். அப்போ எப்படி இல்லத்துடைய இடங்களில், இல்லத்துடைய ஃபீலில் வார மாதிரி, சில எழுத்துக்களை சில எழுத்துக்களாக சேஞ்ச் பண்ணி வார மாதிரி, இந்த முதாஃபுடைய ஃபீல்கள்லையும் சேஞ்ச் பண்ணப்படும். வல் ஹதுஃபு, சில இடங்களில் சில எழுத்துக்களை நீங்கள் ஹதுபு ரிமூவ் பண்ண வேண்டி வரும். கமா எல் ஹக்கானி ஹுரூஃபல் இல்லா ஹுல்லா, எல்லாத்துடைய எழுத்துக்கள்லையும் என்ன இப்படி வரும். சில எழுத்துக்களை நாங்கள் சர்வு செஞ்சுட்டு போகல, கட் பண்ணணும். அந்த மாதிரி சட்டம் எங்கே வரும்? இந்த முதாஃபுலையும் வாரத்தினால என்னது, இந்த மூத்தலுடைய சில சட்டத்திட்டங்களில் இதுவும் சேர்க்கப்படும் அப்படிங்கிறார். மூத்தல்லான ஃபெயிலுக்கு வரக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் இந்த முதாஃபுக்கு வாரத்தினால அந்த ரெண்டு ஃபெயில்களுக்கும் இந்த மாதிரியான சில சட்டங்களில் ஒன்று சேரும் இதுகள் சில இடங்களில் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு என்ன செய்கிறார், ஒரு இந்த முதாஃபுக்கு இப்படியான ஒரு பிரச்சனையும் இருக்குது. நசர, லரப, அக்கலை, கருமை, இங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் பேசாமல் போயிட்டே வேண்டியதான். இங்கே வந்து சில எழுத்துக்களை இன்னொரு எழுத்தாக சேஞ்ச் பண்ணணும், இன்னும் சில இடத்துக்களை சர்வ் செய்யும்போது சில இடத்துல கட் பண்ணணும், அப்படி இருக்குன்னு ஒரு ஒரு செய்தியாக சொல்லிட்டு போகிறார். அவ்வளோ நீங்கள் வாங்கினா போதும். உதாரணமாக ஃபல் இப்தால், சேஞ்ச் பண்ணுறதுக்கு உதாரணமாக அவர் சொல்கிறார், அம்லாவில் ஆ
யா அன் அம்லை து ஃபி அம்லல் து அம்லல அம்லல் து பி இப்தால் இல்லாமி சானியத்தி யா அன் அம்லல ஃபாலல சரியா பி இப்தால் இல்லாமி சானியத்தி யா அன் ரெண்டாவது லாமை என்ன செய்கிறார் யாவாக மாற்றி இது எப்படி வருமாம் அம்லை தூ எப்படி அம்லை தூ வல் ஹதுஃபு ககௌலிஹிம் ஹதுஃபுக்கு உதாரணமாக மஸ்து ஃபி மசிஸ்து மசிஸ்துவில் எப்படி வந்திருக்குது மஸ்துன்னு வந்திருக்குது லல்துங்கிறது ஃபி லலில் தூ வலில் தூர எப்படி வந்திருக்குது அம்லலங்கிறது அஃபால் இல்லையா எது லல்துங்கிறது ஃபி வலில் தூ எப்படி லலில் தூ லல் தூ ஆனால் லலில் தூ அதனுடைய உண்மையானது என்ன செஞ்சிருக்குது லல்துன்னு சொல்லி ஆயிருக்குது அதில் என்ன செஞ்சு வரலாம் போயிட்டு அஹஸ்து ஃபி அஹசஸ்து அப்படின்ட்டு உங்களோட தலை அப்படி சுற்றுற மாதிரி அந்த சட்டத்தை விட என்ன செய்கிறார் தலை சுற்று தானே அப்படின்னு ஏதாவது டெப்லெட் போட்டுருங்க என்ன தலை சுற்றுதா இல்லை நல்ல நேரில் போயிட்டுக்குதா தலை சுற்றுதா மாஷல் அவரும் சுத்தம் இல்லையா சுத்தாதாக்கன்னு இருப்பீங்க என்ன வரைக்கும் டெப்லெட் போட்டு வந்திருக்கிறார் நல்ல ஒரு சுத்தம் இல்லை போடாமல் வந்திருந்தா என்ன செய்யும் என்ன அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்ல மாதிரி எனக்கு விளங்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் என்னோடய பாப்பா என்ன என்னத்துக்கு கூட்டு வந்தார் இங்கே அப்படி சொன்னீங்களா இல்லையே ஹேர் நீ யாரையும் பெயர் சொல்லலை சரியா ஹேர் இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க ஹேர் உலகம் போதும் நான் நினைக்கிறேன் உலகம் போதும் ஒரு செய்தியாக வச்சுக்குவோம் வல் முதாஃபு எல்லா குஹுல் இது ஆமும் இப்போ வேறொரு பாடத்துக்கு வந்துட்டார் இப்போ நம்ம வந்து இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்து விளங்கிட்டு இப்போ கடைசியில் சொன்னது கொஞ்சம் விளங்கலை அப்படி தானே விளங்கினே விளங்க இல்லையா அப்படவும் வச்சுக்கோங்க இப்போ சொல்லார் முதாஃபுங்கிற அந்த பாடத்தில் இதுகாமங்கிற சட்டமும் வரும் அப்படின்ட்டு இதுகாமங்கிற பாடத்துக்குள் வருகிறார் அது இதுகாமு ஃபில் லுகாத்தி பாருங்கள் அவர் என்ன சொல்லாருண்டா எங்கேயும் பொதுவாக எல்லா கலைகள்லேயும் மரபில் இதுக்கு வந்து லுகாவில் அதாவது இது அரபு தானே அரபு வேர்டு தானே இது அரபுகள் லாங்குவேஜை பேசுகிற அந்த அறிஞர்கள்ட்ட இதுகாமுக்கு அவங்க லாங்குவேஜ் தான் பேசிட்டு போவாங்க அவங்க இதுக்கு சர்புல என்ன கருத்து இதில் பொக்குகளில் என்ன கருத்து இஸ்லாம்னு சொல்ல மாட்டாங்க லுகத்தன் அப்போ இதில் நம்ம அதை விளங்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாகும் இந்த சட்டத்தை விளங்குறதுக்காக பொதுவாக சொல்லுவாங்க அதில் இதுகாமு ஃபில் லுகாத்தி லுகாவில் இந்த அரபு வேர்டுக்கு மீனிங்கை நாங்கள் பார்க்க போக்கல அல் இதுஹாலு அப்படின்ற அர்த்தம் நுழைவித்தல் அதுஹலை இதுஹுலு இதுஹால் அல் இஹ்ஃபா உ அஹ்ஃபா யுஹ்ஃபி இஹ்ஃபா இஹ்ஃபாண்டா தஜ்வீத் பாடத்தை போனால் இஹ்ஃபா படிச்சிங்க இல்லையா அந்த இஹ்ஃபா மறைத்தல் இதுகாமங்கிற வார்த்தைக்கு லுகாவில் லாங்குவேஜில் என்னையாம் உண்டோட உண்டை இணைக்கிறதுக்கும் சொல்லப்படுமா உண்டை உள்ளுக்கு மறைக்கிறது உள்ளுக்கு உண்டை மறைக்கிறது இதுகாமண்ட உள்ளுக்கு மறைச்சி தான் ஒரு எழுத்து அப்போ ரெண்டு கருத்தும் அடத்துல என்ன உள்ளு கடங்குது மத்த இப்போ நீங்கள் படிச்சிங்க இது முதாஃப் நம்ம இது முதாஃப்ன்னு சொல்லுவோம் சர்ஃபில் அது இதுகாமுங்கிற ஒரு பாடத்துக்குள்ளேயும் வரும் சட்டம் ஏன் ரெண்டு எழுத்து சேமாக வந்திருக்காங்க அதனால் சேர்க்குறோம் சேர்த்தா உங்களுக்கு வெளியில் தெரியுது என்ன எத்தனை தாள் தெரியுது மற்ற தாளுங்க இஹ்ஃபா உள்ளே மறைஞ்சிருக்கு அப்போ பேர் சரிதானே இந்த இந்த விளக்கு நான் சரியாக்கிதா அதாவது அல்லது இந்த ரெண்டு தாலை அதோட சேர்த்திருக்கிறோம் இதுகால் ஒன்று கொண்டோட நுழைச்சிருக்கிறோம் அதுவும் ஓகே அந்த முந்தியுள்ள தாலைங்க மறைஞ்சிருக்குது அப்போ என்ன சொல்லார் அல் இதுகாம் ஃபில்லு காச்சு அல் இதுகால் வல் இஹ்ஃபா மறைத்தல் வழி கருத்து ஓகே ஃபுல் இஸ்திலாஹை இஸ்லாண்ட் என்ன புழக்கத்தில் புழக்கம்னா இந்த சர்பு கலையிலே சில இடத்துல ஃபிக்குகளில் தப்சீரில் வரும்போது லுகத்துன்னு சொல்லப்படி ஷரான்னு சொல்லுவாங்க
இஸ்திலான்னு சொல்லுவாங்க, ஷரான்னு சொல்லுவாங்க. ரெண்டா அந்த கலையில் சரி மார்க்கத்தில் இஸ்திலாஹல் என்ன, அன் துசக்கினல் ஹருஃப் அல் அவ்வல மினல் ஹருஃபைனில் முதஜானிசைனி. சேம் முதஜானிசைனா ஜின்ஸ், ஒரே இனம். ரெண்டா ஒரே எழுத்தில் வர்ற ரெண்டு எழுத்தில் முந்தி எழுத்துக்கு என்ன செய்யணும், சுக்குன் செய்வது. நீ சுக்குன் செய்வ. அன் துசக்கினல் ஹர்ஃபல் அவ்வல அன் துசக்கின அன் துசக்கன அப்படி படி. இவர் துசக்கன் அழைக்கிறார், ரெண்டு படித்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த துசக்கன்னு சொன்னால் தான் ஹர்ஃபுண்டு வரும். அன் துசக்கனல் ஹருஃபுல் அவ்வலு, முதல் எழுத்துக்கு சுக்குன் செய்யப்படுவதாக இருக்கும் அப்படின்னு சர்ச்சை வரணும். அன் துசக்கினன்னு சொன்னால் என்ன, சரியா பிள்ளையா? சரி, அப்போ எப்படி படிக்கணும், அன் துசக்கினல் ஹருஃபல் அவ்வல மஃபுன் அர்த்தம். அந்த சக்கினல் ஹர்ஃபல் அவ்வல, முந்தி எழுத்துக்கு நீ சுக்குன் செய்கிறது. எப்படி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. அது மினல் ஹர்ஃபைனில் முதஜானி சைனி வதுது ஹில வதுது ஹல ஃபில் ஹர்ஃபிசானில் முதஹர்ரிக்கி. அந்த முதல் சுக்குன் செய்யப்பட்ட அந்த எழுதை எழுத்தை வதுது ஹல நுழைவிக்கப்படுவது ஃபில் ஹர்ஃபிசானில் முதஹர்ரிக், ஹரக்கத்து வந்த ரெண்டாம் எழுத்தில். பதவணமாக இன்ன இன்ன, இது என்னது, இது கம் செய்யப்பட்டிருக்குது. இதனுடைய உண்மையான சோட்டம் என்ன, ரெண்டு ஒரே இனத்தை சேர்ந்த ரெண்டு எழுத்து பக்கம் பக்கமாக வந்திருக்குது. முதல் எழுத்துக்கு சுக்குன் செய்யப்பட்டிருக்குது, ரெண்டாம் எழுத்துக்கு என்ன, ஹரக்க செய்யப்படுகிறது. அந்த சுக்குன் செய்யப்பட்ட எழுத்து ஹரக்க செய்யப்பட்ட எழுத்தில் நுழைக்கிறதான் சொல்றார். இவ்வளோ விளக்கம் அவர் சொன்னார். நீங்கள் விளங்குறதுக்காக நான் என்ன செஞ்சேன், அந்த வார்த்தைகளை வழங்கப்படுத்தினேன். இதை என்ன சொன்ன வராருண்டா, இஸ்திலாஹில் இது ஆம்டா என்ன, ரெண்டு சேம் எழுத்து ஒரே இடத்துல வந்து முந்தி எழுத்துக்கு சுக்குன் செய்யப்பட்டிருக்கும், ரெண்டாம் எழுத்துக்கு ஹரகத்து செய்யப்பட்டிருக்கும். இந்த சுக்குன் செய்யப்பட்ட எழுத்தை இந்த ஹரக செய்யப்பட்ட எழுத்துக்குள் நுழைப்பது தான் இது காம். இது என்ன செஞ்சிருது, இது இன்னண்டு வந்துடுது. இப்போ நாம் இது ஹாலும் இஹ்பாவும் கறிக்கா இல்லையா, இந்த நூன் இதில் நுழைத்தீங்க, இந்த நூன் இதுக்குள்ளே இந்த நூன் மறைந்திருக்கிறது. அதுன்னு சொல்லார் வைசம்மல் ஹருஃபுல் அவ்வலு முதுகமன். இந்த முதல் எழுத்துக்கு என்ன சொல்லப்படுமாம், முது முதுகமுன். ஆ இரண்டாவதுக்கு என்ன, வஸ்தானி முதுகமன் ஃபிஹி. இந்த வார்த்தைக்காக முதுகமன் முதுகமன் ஃபிஹின் வருது. நம்ம தனி அழகில் முதுகமுன் ஃபிஹி முது ஃபிஹி நுழைவிக்கப்பட்டது. முதுகமுண்டா நுழைவிக்க, இதுதாம் செய்யப்பட்டது. முதுகமுன் ஃபீஹின்டா எந்த எழுத்தில் உதுகாம் செய்யப்பட்டது, இந்த எழுத்தில் தான் இந்த எழுத்து உதுகாம் செய்யப்பட்டது. அப்போ ஒரு இடத்துல நீங்கள் இதுகாம் செய்யப்பட்ட எழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் நினச்சி கொள்ளணும், அதே போன்ற ஒரு எழுத்து உள்ளே இருக்கிறது அதுதான் முதல் எழுத்து, அந்த எழுத்துக்கு சுக்கும். எங்கேயாவது நீங்கள் இதுகாம் இதுகாம்டா இந்த இதுகாம்டி அடையாளம் தெரிந்தானே, ஷத்தா இதான் இதுகாம்டி அடையாளம். இப்படி இருந்தால் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், இந்த எழுத்துக்குள் இன்னொரு நூன் இருக்கிறது, அதுதான் இதிலே முதல் வந்த நூன். அந்த நூனுக்கு என்ன இருக்கு, சுக்குன் இருக்கிறது. அம்ம எத சா அலூன், அம்ம எத சா அலூன். இதிலே உண்மையான நிலை என்ன, அம்மு அமும அமும. இது எப்படியானது, அம்மையானது. என்ன செஞ்சீங்க, இந்த ஒரே ரெண்டு எழுத்து பக்கம் பக்கமாக வருகிறது, முதல் எழுத்துக்கு சுக்கூன் இரண்டாவது எழுத்துக்கு ஹரக்கத். சுக்குன் செய்யப்பட்ட எழுத்தை ஹரக்க செய்யப்பட்ட எழுத்திலே நீங்கள் இணைக்க வேண்டும். இந்த முதல் சுக்குனுக்கு என்ன பேர், முதுகமுன். ரெண்டாம் மீமுக்கு என்ன பேர், முதுகமுன் ஃபிஹி. அதாவது இதுதான் உள்ளே கொண்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. எந்த எழுத்தில், இரண்டாவது எழுத்தில். அப்போ முதுகமுன் இணைக்கப்பட்டது எந்த எழுத்தில் இணைக்கப்பட்டது, இரண்டாவதுல. அதான் முதுகமுன் முதுகமுன் ஃபிஹி. நான் நினைக்கிறேன் இவ்வளவும் போதும். இல்லை அங்கே அடுத்த போமா, என்ன மஷாலா நான் நினச்சேன் இது யாரும் கேட்கணுமே அப்படின்னு சொல்லி. கரெக்டான கேள்வி அப்படின்னா நீங்கள் என்னென்னா விளங்கிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம், சந்தோஷமாக்கிது. இப்போ மதத, அதனால் மற்றவங்களாம் விளங்காமல் போகிறீங்கன்ற அர்த்தம் இல்லை. உங்களுக்கு என்ன செஞ்சீங்க, கேட்கணும் பார்ப்போம், டைம் கிடைச்சா கேட்கணும்னு நினச்சிப்பீங்க, அதனால் கேட்கல. மதத இப்போ இங்கெல்லாம் வந்து நாம் அந்த சட்டத்தை அப்படியே கொண்டு வர முடியாது. உண்மையில் அதுதான் உண்மையில் இதுகாமண்டா முதல் சுக்குனும் ரெண்டாவது ஹரக்கத்து தான் வரணும். இந்த இப்போ மத்த அதில் இல்லையே அப்படி, அப்போ மது தான் வரணுமே,
அப்படின்னா அது ஃபெயிலியெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம ஃபெயிலியெல்லாம் நம்ம அதில் அந்த அதை என்ன செய்ய முடியாது, தத்வீக் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் அப்போ அந்த வசனே உடஞ்சி போயிடும், வசன் வராது அந்த அந்த இடத்துல. மது தேனா ஒரு வசனே கிடையாது, மத்தைய வந்து ம இது த வர முடியாது இல்லைங்களா. அப்போ சேம் எழுத்துங்கிற வகையில் நம்ம அதை சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி இடத்துல இல்லைங்களா. அப்படி இல்லாமல் பொதுவாக நாம் என்னது இஸ்மு வகைகளில் வரும் இஸ்மாக வரக்கூடியதுகளில் அப்படி வரக்கல நாம் அதில் என்ன செய்வோம், அதில் இப்படி நம்ம பிரித்து சாரி ஹரக செய்யப்பட்டு வந்தால் பிரச்சனை இல்லை, ஹரக செய்து கொண்டு வந்தால் அதில் பிரச்சனை இல்லை, ரெண்டு எழுத்து வந்தாலும் நம்ம செஞ்சுட்டு போகலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரியான இடங்களில் அங்கே நம்ம வந்து முதல் எழுத்து என்ன செய்யப்பட்டு வரும், சுகுன் செய்யப்பட்டு வராங்கிற பேச்சு கடம் இல்லை இந்த முதல் ஆஃப்னு சொல்லக்கூடிய இந்த வகைகளில். அல்லாஹு ஆலம். ஆமாம், இது ஃபெயில் இல்லை. ஆமாம், அன் மாதான்றா இது அர்த்தம், அன் மாதா. அடுத்து இன்னொன்று இருக்குது அம்ம, நீங்கள் கேட்குற கரெக்ட் இப்போ கேட்குறாரு அம்மங்கிறது என்னது ஃபெயில் 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 தானே அப்படின்னு கேட்குறாரு மத்த மாதிரி. அப்படி வந்தால் கருத்து வர அம்மை அம்மு அம்மன் ஃபஹு ஆம்முன், அப்போ அம்மன்ட்டு வரும் அது அம்மை அம்மு அம்மை அம்மு அம்மன் அம்ம. இது வந்து இது என்ன நம்ம இப்படியும் படிக்கலாம், இது என்னது இது முதலாவதே நம்ம செய்ய சொல்லலாம் அம்மம்ம சரிங்களா. ஆனால் அங்கே அந்த அந்த அம் அந்த அம்மல்ல இது அம்ம ஏத்த சாலூன் அன் மாதா ஏத்த சாலூன், அது அன் மாதா ஏத்த சாலூன். இதை பற்றி அவர்கள் கேட்குறார்கள். இப்படி அம்மண்டா அம்மண்டா என்னது எல்லா பகுதிக்கும் அது பரவிட்டு எல்லாருக்கும் இது இந்த சட்டம் ஒன்று தான் தாமியம் மட்டும் சொல்லுவாங்க. ஒரு ஒரு கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகத்தில் அல்லது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, இது தாமியம் என்ன எல்லா அந்த கம்பெனியுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த செய்தி கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்வார், மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வரும், அதுக்கு தாமியம்ட்டு போட்டிருப்பாங்க. ஏண்டா எல்லோருக்கும் இந்த சட்டத்தை எல்லாருக்கும் அமல்படுத்துங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அமைப்பில் வந்தீங்கன்னா அந்த அம்மை வேறு, இங்கிருந்த அம்மையை தெசாலுங்கிறது இது ஃபெயில் இல்லை. அன் மாதா எத்த சாலும் அன் ஐ செய்யன் எது சாலும், எதை பற்றி அவங்க கேட்குறாங்க. சரி, கேள்விகள் வரும்போது சந்தோஷம் அறிக்குது, விளங்கிட்டு வாங்கின்னு அர்த்தம். இது கொஞ்சம் அப்படி தான் பேச பார்த்து தான் போகணும், விளங்க பிள்ளை இருக்கும் ஷாலா. இப்போ இதுகாம் அல்ல இதுகாமு சலாசத்து அன்வா, இதுகாம் என்பது நான் முடியும் நினச்சிருந்து நான் திரும்ப அடுத்த இதுக்கே போயிட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க, சும்மா ஒரு நான் அடுத்த பாடத்தை ஆரம்பிச்சுட்டு போகிறது தான் வந்திக்கிறேன், அது படிக்கிறது இல்லை, தைரியம் அறிங்க. அல்ல இதுகாமு சலாசத்து அன்வா இன், இப்போ நாம் இந்த இதுகாம் செய்கிறன்னு சொன்னோம் இல்லையா, அம்ம என்ன சொன்னோம் இல்லையா, இது மூன்று வகை, வாஜிபுன் மும்தனியுன் ஜாயிசுன். கட்டாயமாக இதுகாம் இந்த இடத்துல செஞ்சாகணும், இந்த இடத்துல இதுகாம் செய்யவே கூடாது மும்தனியாண்டா, வாஜிபுனா கட்டாயம் ஏண்டா. மார்க்கத்தில் இதில் தொழுகையில் இது வாஜிபு, இது மம்னு, இது ஜாயிஸ்ண்டா, அது வேறு சட்டம், வாஜிபுனா கட்டாயம் செய்யணும், மும்தனி ஹராம்டா செய்யக்கூடாது சரியா. இங்கே நகவிங்க இடத்துல சர்ஃபிங்க இடத்துல இது எங்கள் கலையில் இது செய்யக்கூடாது, இது கட்டாயம் செய்யணும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. வாஜிபுனா அந்த இடத்துல அதான் அர்த்தம், இந்த ஷரியாவில் உள்ள அதை கூட இங்கே வர கொண்டு வரதில்லை. வாஜிபுனா இது கட்டாயம், இப்படி தான் எங்களுடைய அதாவது லகுலுவா இதுதான் சரியான லுவா. இப்போ இந்த மாதிரி வந்தால் இவ்விடத்தில் இதுகாம் செஞ்சே ஆகணும், இந்த மாதிரி வந்தால் இதுகாம் மும்தனியாக செய்யவே கூடாது, இந்த மாதிரி இடத்துல இதுகாமும் செய்யலாம் இதுகாம் இல்லாமலும் கொண்டு வரலாம் என்ற மூன்று நிலை இருக்கிறது. இதுகாமுக்கு மூன்று நிலை இருக்கிறது, அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். சும்மையெல்லாம் அப்படித்தான், சு பிறகு சுக்கு செய்யப்பட்ட மீம் பிறகு ஃபத்ஹ செய்யப்பட்ட மீம், அது ரெண்டும் என்ன செய்யப்படுது உங்களுக்கு நினைக்கப்பட்டிருக்குது சும்மா. நீ அப்படி செய்கிறதா அப்படி நினைக்கிறதா இருந்தால் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த இதில் இன்னையை பார்த்துருப்பீங்க, இன் ப்ளஸ்ன இன்ன அப்படி படித்தது வரலையா, நம்ம படித்தோம் இல்லையா, எங்கே திபியானில் போதும். முதா இதுக்கு சரஃபில் நம்ம என்ன பேர் சொல்லுவோம், முதாஃப் அல்லது அசம் அல்லது முதாபிக்.
ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால் அந்த பேர் வரல, அதுக்கு இதுகாமட்டு வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது அது இதுகாமல் தான் அந்த சட்டம் என்ன, ஏன்னா அந்த ஒரு பேர் இன்னொரு ஒரு எழுத்து இன்னொருத்தர் நினைக்கிறோம் இல்லையா, அப்போ இதுகாமுடைய சட்டமும் இங்கே வருங்கிறார். ஆனால் அதுக்கு பேர் என்ன, முதாஃப் சுகுன் வரல, அதனால இது ஏன்னா இதுக்கு முதுகாம்னு சொல்லக்கூடாது, இதுகாம்னு சொல்லக்கூடாது, இதுகாம் இல்லை. ஆனால் இந்த இதுக்கு இந்த சட்டம் இருக்குது, அதனால தான் முதுகாமுன் முதுகாமுன் ஃபீஹுங்கிறார், முதுகாமுன் முதுகாமுன் ஃபீஹி. خير اخر دعوانا الحمد لله رب العالمين مضاعف هو مضاعف ডাইরেক্ট মিনিং ஆ ডাইরেক্ট মিনিং வந்து مضاعفங்கிறது வந்து ضعف الله என்ன சொல்றான் مثل الذين ينفقون في سبيل الله كمثل حبه انبتت سبع سنابل في كل سنبله 100 حبه والله يضاعف லிமன் யஷா வல்லாஹு வாசியன் அலீம். அதே மாதிரி என்னது இன்னொரு என்ன வருது, வல்லாஹு யுலாயிஃப் இரட்டிப்பாக்குவது, இரட்டிப்பாக்குவதுன்னா பன் மடங்குகளாக்குவது, பல மடங்குகளாக வல்லாஹு யுலாயிஃப் அல்லாஹ் என்ன செய்ய நாளிகளுக்கு இரட்டிப்பாய் கொடுப்பான், ஒன்றுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எப்படி ஒரு நெல்லேருந்து 100 நெல் வர மாதிரி. மசுள்ளதின் ஐம்பத்த சப் அசனாபில், ஒவ்வொரு நெல்லும் 7 கதிர்களை சுன்புலா, ஒவ்வொரு கதிர்கள்லையும் 100, அப்போ ஒன்றுக்கு எவ்வளோ வந்திருக்குது 700. ஒரு நெல்ல இருந்து 7 கதிர்கள், 7 கதிரண்டா என்ன பிரான்ச் மாதிரி இல்லையா, அது ஒவ்வொன்றிலே எவ்வளோ 100. அப்போ யுலாயிஃப் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு நெல்லுக்கு பல மடங்குகளே தருகிறான், முலாஃபா பன்மடங்கு.